வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம ஒரு கேம் ப்ளே வீடியோ ஒன்று பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து யார் கூட ப்ளே பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி ஸ்குவாடில் இருந்து ஷேடோ ப்ரோ கூடயும் லோக்கி ப்ரோ கூடயும் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 12 கில் அடிச்சிருந்தேன், ஷேடோ ப்ரோ வந்து 4 கில் அடிச்சிருந்தார், அண்ட் லோக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா 5 கில் எடுத்திருந்தார். ஸோ மொத்தம் வந்து 21 கில் அடிச்சிருந்தோம். ஸோ இப்போது நான் ஒரு கன்று கிடச்சிட்டு, ஸோ இப்போ இந்த வீட்டில் இந்த கூரைக்கு மேலே ஏறிட்டு எவனாவது வர்றானான்னு பார்க்குறேன், எவனுமே இறங்கலை. ஸோ நம்ம வந்து அப்படியே ஜாலியாக அப்படியே ஃபுல்லாக லூட் அடிச்சுக்கலாம். ஸோ யாருமே இறங்காதனால அப்படியே ஜாலியாக லூட் அடிச்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்தது அப்படியே லூட் அடிச்சுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாட் ஒன்று வந்துச்சு. ஸோ சும்மா பாட்டு பிளேயர் வந்தாலே விட மாட்டோம், பாட்டு வந்தால் மட்டும் என்ன விட்ருவோமா என்ன, போடு தகிட தகிட. ஸோ போட்டாச்சு, பாட்டையும் போட்டாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ தள்ளி அங்கே ஒரு ஸ்குவாட் இருக்குது. ஸோ அந்த டவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் இருக்குது, அதை வந்து நாங்கள் அவங்க ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்கள ரஷ் பண்ணலாம் அப்படின்னு ரஷ் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கார்லேயே நம்மளோட எம்ஜி லோக்கி ப்ரோ வந்து ஓபியாக ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா M64 கன்னு மாற்ற மறந்துட்டேன் கன்னை, அதில் வச்சு ஓரளவு எல்லாருமே கிட்டு கொடுத்துட்டோம். அதில் வந்து அவன் வந்து 1 HP ஆகிட்டான், இப்போ டவர் மேலே ஏறிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனிமி வந்து பதறி அப்படியே டவர்லேருந்து அப்படியே புஜிக்கின் கீழே வந்து டவர்லேயே செத்து போயிட்டான். காமெடி ஃபன்னாகி போச்சு. சரி ஓகே பரவாயில்ல, கில்லு தான் போச்சு, ஒன்றும் இல்லை. அப்படியே லூட் அடிச்சுட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போனோம். அடுத்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒருத்தன் ஃப்ளார் அடிச்சிருக்கான், அந்த ஃப்ளார் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கி வந்து எங்களை துரத்த ஆரம்பிச்சுட்டு விடுவோமா நாங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கிக்காரன் சவுண்டு கேட்கும் இப்போ உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கி துரத்த ஆரம்பிச்சிட்டோம். போடு தகிட தகிட, நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தனால என்னால் வந்து அடிக்க முடியாது. எம்ஜி ப்ரோவும் சாரி அது யார், ஷேடோ ப்ரோவும் லோக்கி ப்ரோவும் மாறி மாறி துரத்தி துரத்தி பக்கிக்காரனை போட்டு போட்டு அடி தான். இவர் பார்த்தீங்கன்னா, இவர் கையில் வந்து ஆர்பிஜி இருந்துச்சு. ஸோ ஆர்பிஜி வச்சு வேறு லெவலில் ஒரு ஷாட்டு கொடுப்பார். ரன்னிங்லேயே பாருங்கள், ஓபியாக இருக்கும் இந்த ஃபைட்டு. அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா, இந்த கேம் பிளேயில் வந்து எனக்கு AWM கிடச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறமா, அதாவது சொல்ல போனால் இந்த சீசனில் இந்த கேம் இது இந்த AWM எடுத்தது வந்து இதுதான் 2வது மேட்ச்சு. வேறு லெவலில் AWM வச்சு ஒரு கன்னுலாம் கன் ஃபைட்லாம் இருக்கும் பாருங்கள், ஓபியாக இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நாக் பண்ணி விட்டவே இருக்கான். ஸோ அவனை நம்ம முடிச்சு விட்டுருலாம். ஸோ முடிச்சு பிறந்தே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்குவாட் வந்து எங்களை தேர்ட் பார்ட்டி பண்ண வந்துட்டானுங்க. அவனுங்க வந்து அங்கே ஒரு 2-3 பேர் இருக்கானுங்க. இங்கே ஒருத்தையும் ஓட்ட அவனை பார்த்துட்டேன், ஓகே அவனை வந்து நம்ம M4 ஸ்ப்ரே பண்ணி நாக்கம் வச்சாச்சு ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தையும் அவனை அப்படியே ரிஃப்ளெக்ஸில் அவனையும் நம்ம போட்டாச்சு ஓகே. இந்த ஸ்குவாட் முடிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம அப்படியே அழகாக டப்பு டப்புன்னு லூட் அடிச்சுட்டு அடுத்த ஃபைட்டுக்கு போயிடலாம் ஓகே. இப்போ வந்து எங்கள் காரில் வந்து பெட்ரோல் தீர்ந்துட்டு, அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ 5-6 பாட்டு, இது வந்து பிளேயர் தான். இதுக்கு அடுத்தது ஒரு 2-3 பாட்டு வந்துச்சு, அது பாட்டு வந்தால் விடுவோமா நாங்கள் போடு. இதையும் போட்டாச்சு. அடுத்து பின்னாடி வந்து ஒரு பாட்டு அடிச்சுட்டு இருந்து அந்த பாட்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சிட்டோம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபைட்டுக்கு போகலான்ட்டு கார் எடுக்க போனால், அங்கே காரில் வந்து பெட்ரோல் இல்லை. ஸோ அப்படியே ஓப்பன்லேயே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து த்ரெட்டில் ஒரு ஸ்குவாடு, அப்புறம் இங்கே ஃப்ளார் அடித்து இன்னொரு ஸ்குவாடு, 2 ஸ்குவாட் இருக்குது. ஸோ அந்த 2 ஸ்குவாடை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற பாருங்கள். இந்த ஃபைட் வந்து வேறு லெவலில் இருக்கும், ஓபியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏறிட்டு இருக்கேன், பின்னாடி பேக்கப்புக்கு வந்து எனக்கு லோக்கி ப்ரோவும் ஷேடோ ப்ரோவும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டே இருக்கும்போது ஒருத்தையும் ஓப்பனில் ஓடுறான், அவனை வந்து நம்ம அப்படி M4 3X போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா 1 HP ஆகிட்டு ஓகே. இப்போ நம்ம வந்து ஹெல்த்தை போட்டுடலாம் ஓகே. இப்போ ஹெல்த்தை போட்டுட்டு இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி இருந்து நம்மளோட ஷேடோ ப்ரோ லோக்கி ப்ரோ நமக்கு பேக்கப் தர ஏறிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் இருக்க இந்த ஸ்குவாட் வந்து நம்மளை அடிக்க ஆரம்பிக்காங்க. அவனை வந்து நான் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி அவனை ஒரு நாக்கு வச்சுட்டு, இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கா, அங்கே நாக்கு தான் இருக்கான், அப்போ கண்டிப்பாக அங்கே இன்னொரு பிளேயர் இருக்கான்னு தான் அர்த்தம் ஓகே. கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இந்த இடத்துல ஆடி ஆகணும் ஓகே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் நம்ம ஆளை அடிக்க ஆரம்பிச்சிட்டு அவருக்கு பேக்கப் கொடுத்து நம்ம அவனை ஸ்ப்ரே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே சோன் வேறு வர ஆரம்பிச்சிட்டு ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே ப்ளூ வீட்டில் ஆள் இருக்கனால நான் அங்கே பார்த்தபடியே போயிட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தர் சுட ஆரம்பிச்சு, அவனே நானும் சொல்கிறேன். லோக்கி ப்ரோ வந்து வேறு லெவலில் ஒரு பேக்கப் தந்து அவனை முடிச்சிட்டாரு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடுத்த ஸ்குவேர் எங்களை அடிக்க ஆரம்பிக்குது, அதே நாங்கள் கவர் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே. பார்ப்போம் என்ன பண்ணலாம் ஓகே. படுத்துலேருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஸ்ப்ரே வந்து வேறு லெவலில் உங்களும் கைஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். 3X போட்டு படுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வேறு லெவலு. இங்கே AWM இருக்குது நம்மால் சொல்கிறாரு ஓகே, எடுத்து தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது என்னாச்சு, ரெட் சோன் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ ரெட் சோனில் வந்து நம்ம 3 பேருமே நாக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாக் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்குவாடை வந்து இப்போ ஃபைட் எடுக்காத சுச்சுவேஷன். ஸோ இவங்களை ரிவைவ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஸ்குவாட் ஓடிடுச்சு. இப்போ கார் வேறு இல்லை ஓகே. இங்கே தள்ளி வரும்போது இந்த பாலம் பக்கத்தில் ஒரு கார் இருந்து அந்த காரை நாங்கள் எடுத்துட்டோம் ஓகே. அப்படியே போயிட்டுருக்க வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே விட்ட ஸ்குவாட் வந்து இங்கே வந்துட்டானுங்க. விடுவோமா நம்ம
அங்கே ஃபைட் எடுத்துகிட்டு விட்ட ஸ்குவாடு தான் இது. ஆக அப்படியே டேரெக்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா கீழேருந்து வந்து நேரத்துக்கு இறஞ்சி விட்டான். ஸோ அதில் கவர் எடுக்கிற சுச்சுவேஷன் ஆகி போச்சு. ஓகே, ஸோ இங்கே கவர் எடுக்கக்குள்ள பார்த்திங்கன்னா பின்னாடி ஒருத்தன் வரைய பார்த்துட்டேன். ஸோ அவனை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோட டீம்மேட்ஸ் ரெண்டு பேரும் மேலே ஏறி அவனும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே நைஸ், போடு போடு கைட்டான் வேறு லெவல். அடி என்ன ஒருத்தன் இருக்கான். ஓகே அவனையும் போட்டாச்சு. நம்ம லோக்கி ப்ரோ போட்டுட்டாரு. ஓகே இப்போ வந்து ஷேடோ ப்ரோ வந்து நாக்கா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே, நம்ம அது போய் இவனுக்கு ரெண்டு பேருக்கு முடிச்சு விட்டுடலாம். அடி போடு அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம டப்பு டப்புன்னு லூட் எடுத்துகிட்டு அடுத்த இனிமேக்கு கில்லுக்கு போய்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம லூட்டெலாம் அடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம AWM வச்சு அப்படியே ஸ்கோப் போட்டு பார்க்குறேன். இங்கே எவனாவது இருப்பானான்னு அப்படியே ஓப்பனில் ஒருத்தையும் பிறந்த மீனிக்கு அப்படியே படுத்துறந்தான் விடுவோமோ. நம்ம ரெண்டையிலே ஒரு போடு வேறு லெவலில் ஒரு ஷாட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே டவரில் பார்க்குறேன் எவனாவது இருக்கானான்னு. ஒருத்தருமே இல்லை, ட்ராப் வேறு விழுந்திருக்கு. பட் கண்டிப்பாக அங்கே தான் சோனு. ஸோ கண்டிப்பாக அங்கே தான் எவனாவது இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கோப் போட்டு போட்டு பார்க்குறேன். ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இங்கே தான் இங்கே இருக்கிறான். ஓகே அவன் வந்து கன்னில் வந்து இந்த இது போடாமல் வச்சுருக்கான், ஃப்ளாஷ் ஹைடர். ஸோ அவனை நம்ம ஈஸியாக ஸ்பாட்டையும் யூஸ் பண்ணி அவனே முடிச்சாச்சு. ஸோ இப்போ பேக்கப்புக்கு வந்து நம்ம ஸ்மோக்கெலாம் போட்டாச்சு. அண்ட் என்ன ஒருத்தன் இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு தெரில. ஸோ ஏறிக்கிட்டு இருக்கேன். அப்போ இங்கே தான் இந்த புள்ளுக்குள்ள அந்த டீம்மேட் கூட இங்கே படுத்திருப்பான். ஓகே இப்போ அங்கேருந்து நமக்கு ஹிட் அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அங்கே தான் இருக்கான். ஸோ நம்ம அப்படியே இந்த ட்ராப்பை வந்து கவர் எடுத்து அப்படியே ஓடிட்டே இருக்கலாம். ஓகே அப்படியே அதுக்குள்ளே கேப் டைம் கிடைக்கிற கேப்பில் வந்து நம்ம அப்படியே ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே அவர் சுட ஆரம்பிச்சார். அதில் தான் அப்போ அவனை இருந்தான் நம்மளை சுட ஆரம்பித்தோம். ஓகே சிக்கன் டின்னர் வேறு லெவல் கைஸ். ஸோ இந்த கேம் ப்ளே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கைஸ்.